ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு இந்தியன் ட்ரெடிஷ்னல் குக்வேர் அயன் அண்ட் காஸ்ட் அயனுடைய பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே போய் செக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இரும்பு தோசை சட்டி. இரும்பு வந்து கிலோ 200 ரூபா. அவங்க வெயிட் கணக்கில் தான் அவங்க கொடுக்குறாங்க. தோசை சட்டியே வந்து ரெக்டாங்கிள், சர்க்கிள், அந்த நிறைய ஷேப்பில் இருக்குது. சைஸ்லேயும் பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டு தான். கிலோ வந்து இரும்பு கிலோ வந்து 200 ரூபா ரேட்டில் கொடுக்குறாங்க. அந்த தோசை சட்டி பார்த்திங்கன்னா அது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். இது வந்து 2 கிலோ இருக்கும், இது வந்து 3 கிலோ அந்த மாதிரி இருக்கும் அந்த தோசைக்கல். இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அயன். இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா 800 ரூபா. இவங்க வந்து சொன்ன ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க சொன்ன ரேட்டில் இருந்துட்டு. அடுத்து இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய பேனு, 900 ரூபாய் இதோட ரேட்டு. இதுவும் காஸ்ட் அயன் தான், ஹேண்டில் வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு பணியாரக்கல் சட்டி, ஹேண்டில் வச்சுருக்கு. இது வந்துட்டு 7 குழி வந்து 250 ரூபா. இது கொஞ்சம் அதை விட பேசு வந்து 9 குழி வந்து 300 ரூபா. அது இரும்பு. இது வந்து காஸ்ட் அயன் பணியார சட்டி. இது வந்து 7 குழி 550 ரூபா. இது வந்து ஹேண்டில் வச்சு இருக்கிறது வந்துட்டு 9 குழி 750 ரூபாய் இதோட ரேட்டு. அதிலே பார்த்தீங்கன்னா 12 குழி 850 ரூபா. இந்த காஸ்ட் அயன் வந்துட்டு நான்ஸ்டிக் மாதிரி, நம்ம வந்து உடனே வந்து ஈஸியாக நம்ம பழகிக்கும் நம்ம தோசை ஊற்றுனா. இது வந்து இண்டோலியம், 550 ரூபா. இது பார்த்திங்கன்னா 650 ரூபா. அது வந்து 9 குழி இருக்கும், அதை விட பெருசு 950 ரூபா. இந்த காஸ்ட் அயன் வந்து நம்ம உடனே பழகிக்கலாம். இது வந்து கிரில் பேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1150 ரூபா. காஸ்ட் அயனில் வந்து நான்ஸ்டிக் மாதிரி உடனே நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து தோசை கரண்டி, ஒரு 4 டைப்பில் வச்சுருக்காங்க. இதோட ரேட் எல்லாமே 80 ரூபா. இது எல்லா தோசை கரண்டியோட ரேட்டுமே 80 ரூபா தான். இரும்பு வடைச்சட்டி, இது எல்லாமே கிலோ கணக்கில் தான் தராங்க. அதுதான் கிலோ இரும்பு கிலோ வந்து 200 ரூபா. இது வந்து காஸ்ட் அயன் வடைச்சட்டி, குழியாக இருக்கும். இன்னொன்று வந்து இன்னொரு வடைச்சட்டி வந்து அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. இது எல்லாமே இரும்பு அந்த கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இது வந்து காஸ்ட் அயன், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இதை விட சைஸ் வரியாகவும் இருக்குது. இது வந்து இதை விட பெருசு வந்து 1300 ரூபா. காஸ்ட் அயன் வந்து நான்ஸ்டிக் மாதிரி தாங்க, ஒட்டாது. சீக்கிரமாக நம்ம தோசை ஊற்றினாலும் உடனே வந்துடும். இது வந்து குழி வச்சது அடியில், 1300 ரூபா. தாளிக்கிற கரண்டி. இது எல்லாமே ரேட் பார்த்தீங்கன்னா 175, 180 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஹேண்டில் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா 170 ரூபா. அதை விட கொஞ்சம் பெருசு பார்த்திங்கன்னா 220 ரூபா. இது வந்து தேங்காய் சுருண்டுறது. இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த செல்ஃப் அந்த கிச்சன் அந்த இதுலேயே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது வந்து நம்மளே சுரண்டுறது, அது வந்து நம்ம திருவி சுரண்டுறது. அது வந்து 200 ரூபா. இது வந்து 150 ரூபா. ஒன்று, இந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களை அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொரியர் மூலமாகவும் சென்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா சந்தக மரம். இது வந்து நிறைய உள்ள நிறைய அந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது. இதுலேயே முறுக்கு சுட்டுக்கலாம், இடியாப்பம், சந்தகை எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு 4-5 டிசைன்ஸ் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது, சில்வரில். அடுத்தது வந்து மரத்தில் செஞ்சது மர சந்தவை. இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பு. ஆக்சுவலி இது வந்து சந்தவை பார்த்திங்கன்னா பெருசாக வரும். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து கொக்கி, மூட்டைலாம் தூக்க யூஸ் பண்ணுவாங்கள. அது சின்னது வந்து 70 ரூபா, பெருசு வந்து 90 ரூபா.
அடுத்து வந்து இது வந்து ஏதாவது பூச்சி இலக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ஹோலில் ஏதாவது மாட்டி அதுக்காக விவசாயத்துக்காக பயன்படுத்துவாங்க. அது அடுத்து வந்து இது வந்து அந்த களை எடுக்கிறது, இது கார்டன் டூல்ஸ் மாதிரி, கார்டன் டூல்ஸ் தான் இது, 100 ருபீஸ் சம்திங் அது. அடுத்து வந்து செடி வைக்கிறது, இது கார்டன் டூல்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இதுவும். இது வந்து சின்னது வந்து 200 ரூபாய், பெருசு வந்து 250 ரூபாய். நெக்ஸ்ட்டு அதுவும் களை எடுக்கிறது தான், அது வந்து பெருசு ஒன்று பார்த்திங்கன்னா 400 ரூபாய், சின்னது வந்து 300 ரூபாய். அதை விட அதே இதில் ஸ்மால் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய், 200 ரூபாய் அந்த ரேஞ்சிலையும் கிடைக்குது. அடுத்து வந்து தேங்காய் போடுறது, இது வந்து ஒன்று வந்து 350 ரூபாய், இன்னொன்று வந்து 500 ரூபாய். அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அந்த கம்பி வந்து 350 ரூபாய் வந்து சீக்கிரம் துருப்பிடிச்சிருமா தண்ணியில் போட்டால், 500 ரூபாய் வந்து துருப்பிடிக்காது. அதுலேயே பெருசு பார்த்திங்கன்னா 550 ரூபாய். அப்புறம் பார்த்திங்கன்னா மரம், அதில் வந்து வெயிட்லெஸ் மரம் இருக்குது, அந்த இது வந்து வெயிட்லெஸ் மரங்க. இந்த வெயிட்லெஸ் மரம் வந்து நம்ம வீட்டு யூஸுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும், குப்பெல்லாம் அள்ளுறதுக்கு அப்புறம் காய் வெட்டுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 90 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா 90 ரூபாய், கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 130 ரூபாய், 180 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கெட்டியான மரம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது, அந்த நெல் அள்ளுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மரம் வெயிட்டாக இருக்கும். இது இது வந்து 180 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு அடுப்பு, இதோட இது வந்து பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 600 ரூபாய், சின்ன சைஸ் வந்து 550 ரூபாய் வருது. இவங்க சொல்கிற ரேட்லேருந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி தான் தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டு, சின்னது பார்த்திங்கன்னா 180 ரூபாய், சைஸ் அடுத்த சைஸ் வந்து 200 ரூபாய், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபாய். அடுத்து பார்த்திங்கன்னா முக்காளி, இது வந்துட்டு மரத்தில் ஆன முக்காளி வந்து 300 ரூபாய், இரும்பில் ஆனது வந்து 400 ரூபாய் சர்க்கிள் ஷேப்பு, அதே சதுரமாக இருக்கிறது வந்துட்டு 680 ரூபாய். இது பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்த கருவி தான், இது வந்து சின்னது வந்து 70 ரூபாய், பெருசு 90 ரூபாய். அடுத்து பார்த்திங்கன்னா மம்முட்டி, இது வந்து சைஸ் பொறுத்து ரேட் இருக்குது, பெரிய சைஸ் வந்து 400 ரூபாய், சின்னது பார்த்திங்கன்னா 350 ரூபாய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 400-350 அந்த ரேட்டில் இருக்குது. அப்புறம் இது வந்து களை எடுக்கிற அந்த கொத்துன்னு சொல்லுவாங்க, இது வந்து சின்னது வந்துட்டு 150, பெருசு வந்து 200 அந்த ரேட்டில் இருக்குது. இது வந்து 60, இதுக்கு வந்து கேரண்டி இருக்குது. இது வந்து ஒன்று வந்து 700 ரூபாய், ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் கண்டிப்பாக மாற்றிக்கலாமா, சேஞ்ச் பண்ணி கொடுக்குறனாங்க, நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆச்சு அப்படின்னா. அடுத்து வந்து இது வந்து இரும்பில் ஆன அருவாள் வந்து, இது வந்து 450 ரூபாய், இது இதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. இது வந்து கறி வெட்டுறது, உருக்கு அப்படின்னா 850 ரூபாய், கேரண்டி இருக்குது. இரும்பு பார்த்திங்கன்னா 500 ரூபாய், அது வந்து இரும்புக்கு பார்த்திங்கன்னா அவங்க கேரண்டி தரல, உருக்கு இரும்புக்கு மட்டும்தான் கேரண்டி தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எலிக்கூண்டு, இது வந்து 120 ரூபாய், அதை விட சின்னது பார்த்திங்கன்னா 80 ரூபாய், அதை விட கொஞ்சம் பெருசு பார்த்திங்கன்னா 220 ரூபாய். எலி கீரி இந்த மாதிரிலாம் பிடிக்கிறது, இது வந்து கீரி பிடிக்கிற கூண்டு, 1250 ரூபாய். இது எலி பூனை எல்லாமே பிடிச்சிக்கலான்னு சொன்னாங்க. இது வந்து டபுள் கோழி குஞ்சு கூட அதில் ஒரு சைடு வந்து அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ரேட் வந்து 1250 ரூபாய், அதை விட கொஞ்சம் சின்னது பார்த்திங்கன்னா 900 ரூபாய். இது இது வந்து முறுக்கு பொடிங்க, பெரிய முறுக்கு பொடி, இது வந்து 900 ரூபாய் சின்னது, இரும்பு முறுக்குப்படி.
பெருசு வந்து 1300 ரூபாய். அதை விட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய். இது வீட்டில் கடையில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து உலக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.